டாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்கி சேகர். இது வந்து டே 35 பிக் பாஸ் வீட்ல பிக் பாஸ் சீசன் 4 தமிழ்ல ப்ரோமோ 2. இன்னைக்கு யார் எவிக்ஷன் அப்படின்றது தான் எங்க மேட்ரு. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து ப்ரோமோல வந்து ஃபுல்லா இருந்தது. சனம், அதுக்கப்புறம் வந்து சுரேஷ், அப்புறம் வந்து சோம்சேகர். அதாவது முதல்ல 7 பேர் இருந்தாங்க இல்லையா, சோ 7 பேர்ல மத்தவங்க எல்லாம் சேவ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. சோ இந்த மீதி 3 பேர் தான் லாஸ்ட் டைம் இருக்காங்க, சோம், சனம் அண்ட் சுரேஷ். சோ அவர் கிண்டல் பண்றாரு. சோம் வந்து ரெண்டு பேர் கையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, சாரி சுரேஷ் அவர்கள் வந்து ரெண்டு பேர் கையும் பிடிச்சா மூணு பேரும் ஒன்னா தான் வெளில போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எப்பவும் போலதான் நான் போனா போதும் பசங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு இல்லீங்களா, அதுக்காக அதை பிடிச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு எல்லா நாளும் வந்து புலி வருது புலி வருதுன்னு சொல்ல முடியாது, திடீர்னு ஒரு நாள் புலி வந்துரும். அதையும் நம்ம வந்து நிறைய நீதி கதைகள் அது மாதிரி கதைகளை நம்மளும் படிச்சிருக்கோம் இல்லையா. என்னது கண்ண கந்தன் என்ற குடியானவன் புலி வருது புலி வருது என்று கத்துவான், கிராமத்தில் உள்ள ஒரு அனைவரும் ஒரு ஓடி வந்து புலி இல்லை என்று சிரிப்பான், அப்புறம் அவர்கள் கோபமாக சென்று விடுவார்கள். அப்படிலாம் வந்து நம்மளும் வந்து பண்ணிருக்கோம் இல்லையா. சோ தட்ஸ் வாட் ஐ திங்க். சோ புலி நிஜமே வந்துருதா இல்லையன்றது இன்னைக்கு வந்து பாக்குறப்ப புரியும் நான் நினைக்கிறேன். வார்த்தைகள் தடுமாற்றம் இருக்கு, ஜாக்கி பாக்குறதுச்சு உங்களுக்கு தெரியும், சரி ஃப்ரீயா விட்டுருங்க நீங்களாம். சோ அதான் அங்க வந்து எவிக்ஷன் கார்டை காட்டிட்டாரு கமல் சார், நமக்கு வந்து அவங்க யாருன்றதை காட்டல, அதுக்கான சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான் இன்னைக்கு இருக்கு. சோ வேற என்ன, மீண்டும் அடுத்த ப்ரோமோல சந்திப்போம். வேற இல்ல, இன்னைக்கு வந்து அதான் போறதுதான் கதைன்னு வச்சுக்காங்களா, போறதுதான் கதை. அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும், வேற இல்ல, நம்ம அப்புறம் பாத்துக்கோம். இப்ப எதுவும் பேச முடியாது, நம்ம அப்புறம் பேசுவோம். ஓகேவா, டாடா பை பை, அடுத்த ப்ரோமோல சந்திக்கலாமே. சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா.